கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூலை 13 2024 சனிக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் 27 திருநாள். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சப்தமி திதி வளர்பறை, கும்பராசி அல்லது கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீரென்று பண பற்றாக்குறை ஏற்படும், பணம் பத்தலை அப்படிங்கிற நிலைமை இன்றைய நாள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய நாள் வந்து ரொம்ப அசிடிட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வயிறு ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்றது நல்லது. யாரையும் நம்பி இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் கொடுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்களே எடுத்து பண்ணுறது சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு எல்லா விதமான இனிமையான விஷயங்களும் நடக்கும். ஆனால் ஒரு பதட்டமும் சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கலக்கம், குழந்தைகளை பற்றி தேவையில்லாத கவலை, நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகற மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். டிலேவாக நடக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த மன சஞ்சலம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். எந்த விஷயமே உங்களால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய தன்மை பிறக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் கேது தொடர்பு இருக்கும் பொழுது மூத்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில். அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸு, சில பேருக்கு காதில் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு உங்கள் வேலைகள் எடுத்து பண்ணும் பொழுது ஒரு திருப்தியற்ற நிலைமை, இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் எப்படி உங்களால் பண்ண முடியுமோ அது பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில நாட்கள் நம்ம நாட்களாக இருக்கிறதில்ல, அப்படி நீங்கள் இன்றைய நாள் எடுத்துக்கணும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் என்று மனசு சஞ்சலம் கொடுக்கும். தேவையே இல்லை ஆனாலும் அது வேணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி குதிரக்கமாக இன்றைய நாள் எல்லாமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேர் தூக்கமின்மை, ஓவர் திங்கிங், இதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுகள்னால பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு மாதிரி சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையாக இன்றைய நாள் செயல்படுவது நல்லது. காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே திறமையாக நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும். திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்றைய நாள் நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக ஒன்று உள்ளே போய் அலசி ஆராய்ந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஆட்களாக இருப்பீங்க இன்றைய நாள். ஆனால் ஒரு சின்ன சஞ்சலம் ஓடின்றோம், தப்பாயிருமோ, இது தப்பாக நடந்துருமோ, இப்படி நினச்சிருப்பாங்களோ, அப்படி தேவையில்லாத ஒரு தடை சம்மந்தப்பட்ட மென்டாலிட்டி.
இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை. துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. கொஞ்சம் லெவலுக்கு மீறி செலவுகள், மாத்திரை மருந்து போடுற மாதிரி, இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதெல்லாம் சைனசைட்டிஸ் இருக்கோ அவெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து சரி பண்ணிக்கிறது நல்லது. என்னால் பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மையினால் கஷ்டப்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேத்து, மூத்த பெண்கள் மூலமா லாபங்கள், வேறு மொழி பேசக்கூடிய பெண்கள் மூலமா லாபங்கள், தொழிலில் ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு நட்பு, ஒரு ரகசியமான நட்பின் மூலமா லாபத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரு திறமையாக எடுத்து எப்படியாரு வராதுங்கிற விஷயத்தை வந்து திறமையாக எடுத்துன்னு போய் எப்படியா லாஸ்ட் மொமெண்ட்டில் முடிக்கக்கூடிய பிராப்தம், போராடக்கூடிய குணம் அதிகரிக்கும். ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஏன் நடக்கலைங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். மாத்ருக்காரகன்னு சொல்லுவோம், இல்லை மாமியாருக்கான காரகன்னு சொல்லுவோம். பேசிக்கலாக அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்காங்க. வீட்டில் அம்மாவும் சரி, வீட்டில் மாமியாருடைய உடல்நிலைகளையும் கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பயங்கரமான வேகம் இருக்கும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான எண்ணங்கள், முக்கியமான காரியங்கள் இது எல்லாமே கொஞ்சம் தடை பெற்று அதுக்கப்புறம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே சொல்லாமல் இருப்பது ஏற்றம். ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்றுக்கிறது, குருவுடைய அம்சம். முக்கியமான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது, முடித்ததுக்கப்புறம் சொல்கிறது தான் இன்றைய நாள் ஏற்றம். உள்ளு உணர்வுகள் கொஞ்சம் தப்பாக இருக்கும், எல்லாமே தப்பு நடந்துருமோங்கிற ஒரு கண்ணத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்கும், டவுட்டிங் மென்டாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், களவு போகக்கூடிய வாய்ப்புகள், போலியாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இது உண்மைன்னு நம்பிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய நாள் விநாயகரை மனசார வணங்கிட்டு போங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியான நிறம் வயலட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் சத்த கொடுத்துருக்கும். புதுசாக ஒரு காரியத்தை எடுக்கணும், அந்த காரியத்தை எடுத்து பண்ண முடியாமல் கஷ்டப்படுவது, கொடுக்கல் வாங்கலில் சங்கடங்கள் கொடுக்கறது. இவ்வளோ நாள் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோமோ அந்த வெயிட் பண்ணக்கூடிய காரியங்கள் லேட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு மீறி இறங்கி பண்ண முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஓரியண்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த ராகு கேத்து லக்னம் எழுங்கக்கூடிய சம சப்த பாவங்களில் நவந்து அடுத்த லெவலுக்கு போகிற வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மேஷம், இரண்டாவது சிம்மம், மூன்றாவது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி வந்த்ரோணுகம் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.